Sugama Swiss. Brahmana Murdai. Or Brahmana Mananigalji. Ila Tamilargal. Endre Marthatti Perumai Pada Koodiya Oru Naal. அத்தனை ஐரோப்பிய ஆசிரியர்களும் ஒரே மேடையில் நின்றது என்று சொன்னால் அது இந்த ஐபிஎஸ் தமிழா என்கின்ற நிகழ்ச்சி மேடைதான். எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கள் வரலாறை நன்றே செய்வோம், இன்றே செய்வோம். பாவராக தாளங்களின் நாட்டிய போர், நாட்டிய தாரகையின் பிரம்மாண்ட இறுதி சுற்று. உங்களால் தான் ஐபிசி தமிழ், உங்களோடு தான் ஐபிசி தமிழ், உங்களுக்காகவே ஐபிசி தமிழ். சபையோர்களே, என்ன ஒரு நேர்த்தி, என்ன ஒரு அழகு. நாங்கள் அங்கே உள்ளே இருந்து அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருந்தோம். நடன தாரகை, நாட்டிய தாரகை ஒருவரை தேர்ந்தெடுக்கப் போகின்றது. அந்த நாட்டிய தாரகை யாராக இருக்கும் என்று அவரை காண்பதற்கு நாங்களும் ஆவலாக காத்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கூறியவற்றை நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள். மிக அற்புதமாக அந்த கலைஞர்கள் தங்களுடைய இசை இன்பத்தை உங்களுக்கு அளித்திருந்தார்கள். அவர்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பாராட்டியிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்களுடைய பாராட்டுக்கள் மீண்டும் ஒருமுறை இந்த அரங்கத்திலே எங்கள் அணிசேர் கலைஞர்களுக்கு கிடைப்பது அவர்களை இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த அணிசேர் கலைஞர்களை நாங்கள் வாழ்த்துவதோடு அவர்கள் அடுத்த முறையும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக இன்று இரு பெரும் சுற்றுக்கள், அதாவது நாட்டிய தாரகை அத்துடன் தங்கத்தமிழ் குரல் இளையோருக்கான தேர்வும் இடம்பெறுகிறது. எனவே அடுத்து நீங்கள் எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற தங்கத்தமிழ் குரல் இளையோருக்கான சுற்று ஆரம்பமாக போகிறது. சரி, இந்த சுற்று எப்படியெல்லாம் இடம்பெறப் போகிறது என்று உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிடலாம். அதாவது 5 போட்டியாளர்களை நாங்கள் தெரிவு செய்து வந்திருக்கிறோம் இறுதி சுற்றுக்காக. மற்ற சுற்றுகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 5 போட்டியாளர்கள் இங்கே போட்டியிட இருக்கிறார்கள். அவர்களில் அந்த பரிசினை வெல்ல போகிறவர் யார் என்று தெரிவு செய்வதற்காக இப்பொழுது 4 நடுவர்கள் இங்கே நம் முன்னால் அமர்ந்து இருக்கிறார்கள். பாலக்காடு ஸ்ரீராம் அவர்கள், சுர்மிகி இசைப்பிரியன் அவர்கள், அவர்களோடு திரை இசையின் மன்னன் என்று சொல்லலாம் ஜிப்ரான் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே அறியத்தர வேண்டும் அல்லவா ராஜன்? அதாவது அனிஷ் அவர்களது இயக்கத்திலே வர இருக்கும் பகைவனுக்கு அருள்வாய் என்கின்ற திரைப்படத்திலே பாடுவதற்கான வாய்ப்பு ஒருவருக்கு கிட்ட போகிறது அல்லவா? உண்மை. நாங்கள் தான் தென்னிந்தியாவுக்கு சென்று யார் திறமையானவர் என்று தேடுகின்றோம். ஆனால் திரைப்பட இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் வித்தியாசமாக சிந்தித்திருக்கின்றார். ஐபிசி தமிழ் ஐரோப்பிய அளவிலே ஒரு மாபெரும் போட்டியை நடத்துகின்றது. ஐரோப்பிய தேசத்தில் இருந்து ஒரு இளம் பாடகரை தன்னுடைய இசையில் பாட வைத்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்தார். அதற்கான பணிகளை அவர் மேற்கொண்டார், வருகை தந்தார். இப்பொழுது அவரே ஒரு மத்தியஸ்தராக வீட்டிருந்து யார் சிறப்பாக பாடப்போகின்றவர் என்பதை தெரிவு செய்யப் போகின்றார். எனவே அவருடைய இசையில் அந்த தங்கத்தமிழ் குரலாக, இளையோர் தங்கத்தமிழ் குரலாக தெரிவாக போகின்றவருக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்தவர், உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர் மிருதுளா சிவானந்தராஜ் அவர்கள். முதல் முதலில் ஐபிசி தமிழின் தங்கத்தமிழ் குரல் விருதினை வென்றவர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த உண்மை. டி இமான் அவர்களது இசையிலே பாடும் வாய்ப்பை அவர் பெற்றார் டிக் 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 திரைப்படத்திற்காக. அதனைத் தொடர்ந்து ஐபிசி தமிழ் களம் இறக்கியிருக்கிறது இந்த 5 போட்டியாளர்களையும். இந்த 5 போட்டியாளர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு பகைவனு கருள்வாய் என்கின்ற அந்த படத்திலே ஜிப்ரான் அவர்களது இசையமைப்பிலே பாடுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார். அடுத்ததாக தங்கத்தமிழ் குரல் பாடல், அந்த பாடலுக்குரிய நடனத்தை இங்கே மேடையில் வழங்க இருக்கிறார்கள் சிறார்கள். இந்த தங்க தமிழ் குரல் என்பதை கோல்டன் வாய்ஸ் என்று நாங்கள் வைத்திருக்கலாம், இல்லை தங்கத்தமிழ் குரலாகவே இது இருக்க வேண்டும் என்று
எங்களுக்கு பணித்தவர், இந்த பெயரை தெரிவு செய்து தந்தவர். அவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோரும் அரங்கத்திலே நினைவு கூறலாம். பெயரை சொல்லாமலே நீங்கள் இவ்வளவு தூரம் வரவேற்கின்ற அந்த உயர்ந்த கலைஞன், எனது முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள், அவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். தங்கத்தமிழ் குரல் பாடலுக்கான நடனம் அடுத்து இப்பொழுது அரங்கிலே. இலக்கியம் வரலாறு தேசபக்தி
உற்சாகமான கரகோஷத்துடன் அவருடைய நடையை பார்த்தீர்களா? அதே போல இருக்கிறது. அதாவது ராஜன் அண்ணா 30 வருடங்களுக்கு முன்னர் அப்படி இருந்தார், அப்படியே இருக்கிறார் அவர்.